வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மகாபெரியரை பற்றி நிறைய கதைகள் நாம் படிச்சிருக்கிறோம். நிறைய கதைகள் உங்களுக்கும் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நம்மோடு வாழ்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் இந்த மகாபெரியவர். ஏன்னா தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே அந்த தெய்வத்தினுடைய சங்கல்பத்தில் நிறைய விஷயங்களை செய்கிறார்கள். யாருக்கு தெய்வம் அனுக்கிரகம் செய்ய வேண்டும்? அழுகிற குழந்தைக்குத்தான் பால் கொடுப்பால் அப்படின்னு ஒரு பழபடி சொல்லுவாங்க. பாலுக்கு வேண்டி பாலகன் அழுதிட பால் கடலை ஈந்தபிரான், இது தேவாரம் சொல்லுது. திருஞான சம்பந்தர் அழுத உடனே தான் பால் கொடுக்கணும்னு அம்பாள் இறங்கி வந்தார். ஆனா அவர் எடுத்தோன்ன பாடின பாட்டு பாருங்க, தோடுடைய செவியன். சிவபெருமானை பத்தி பாடுறாரு இல்லையா? அந்த மாதிரி இந்த மகாபெரியவர் இருக்கிறாரே, அவருடைய காலங்களில் நாமெல்லாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது மிக பெருமை. ஒரு முறை கர்நாடகாவுக்கு போறார். அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், ஆனால் எதையுமே அவர் தவறாக பயன்படுத்த மாட்டார். அந்த விஷயத்தில் அவர் ரொம்ப தெளிவா இருப்பார். அவருடைய வாழ்நாளில் நிறைய விஷயங்களை மக்களுக்காக தெய்வத்தின் குரல் மூலம் நிறைய விஷயங்களை நமக்கு விட்டு சென்று இருக்கிறார். நிறைய விஷயங்களை படிக்கணும். படித்தாதான் அவரை பற்றின விஷயம் தெரியும். படிக்கிற பொழுது தான் நாம் தெளிவடைய முடியும். படிக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாக்க கண்டிப்பாக தெளிவடையவே முடியாது. அதில் சினிமா செய்திகள் மட்டும்தான் வரும். மகாபெரியவர் கர்நாடகா போறார். கர்நாடகாவில் நல்ல மழை பெஞ்சு, அந்த மழை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் மழை காலம் அப்படின்னா ஒரு மணி நேரம் மழை பெய்யும், ஒரு அரை மணி நேரம் கேப்பை விடும், திரும்ப ஒரு மணி நேரம் மழை பெய்யும். அப்படியே நிற்காம அப்படியே சர்ன்னு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் தண்ணி. அப்ப காலை வேலை இவர் ஒரு ஆற்றிலே இறங்கி குளிக்க வேண்டும். மகாபெரியவர் குளிப்பதற்காக ரெடியாகிறார். அங்க இருக்கிறவங்கெல்லாம் சொல்றாங்க, கூட போயிருக்கிறவங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம், தண்ணியினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது, தயவு செய்து இப்பொழுது தாங்கள் அதில் இறங்க வேண்டாம். ஏன்னா ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் ஒரு அரை அடி தண்ணி ஏறுது, மழை நல்லா பெய்யுது. அதனால் யாரும் அந்த தண்ணியில் இறங்கிறதுக்கு, இரண்டாவது பாறை கரடுமுரடான பாதைகள் பாறையாக இருக்கு, இதில் இறங்கி வழுக்கி இழுக்கி விழுந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் தயவு செய்து பெரியவா இறங்க வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறார்கள். அவர்கிட்ட போய் ஆர்டர் போட முடியுமா? அவர்கிட்ட போய் அன்பா சொல்லணும், சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். அவர்கிட்ட பேசுறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா தெய்வத்துக்கு தெரியாதா, இறைவனுக்கு தெரியாதா நமக்கு இது வேண்டும் என்று? அப்படித்தான் அவர் வாழ்ந்து வந்தார். யார் சொல்லியும் அவர் கேட்கவில்லை. எப்பொழுதும் போல் தன்னுடைய தண்டத்தை எடுத்துக்கொண்டு அவர் எப்பொழுதுமே இந்த தண்டம் அப்படிங்கிறது கையிலே வச்சிருப்பார். படுக்கிற பொழுதும் தலைக்கு மேல வச்சிருப்பார். தண்டம் இல்லாமல் எப்பொழுதும் இருக்க மாட்டார். அதை எடுத்துக்கொண்டு அந்த நதியிலே இறங்கிவிட்டார். இடுப்பளவு தண்ணீர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தண்ணீர் அடித்து வருகின்ற அந்த வேகத்தின் பக்கமாக அந்த தண்டத்தை வைத்துவிட்டு அவர் குளிக்க ஆரம்பித்து விட்டார். எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணியினுடைய வேகம் மிகவும் குறைந்து விட்டதாம்.
இந்த தண்டத்தை வச்ச உடனே அந்த தண்ணியினுடைய வேகம் ரொம்ப குறைஞ்சிருச்சான். இவருடைய இடுப்பு அளவுக்கு இருக்கிற தண்ணி அப்படியே தான் இருக்குதான், அதுக்கப்புறம் ஏறவே இல்லையா. பொறுமையாக நிதானமாக குளித்து தன்னுடைய நித்திய கர்மாக்கள், சந்தியா வந்தனம் போன்ற அன்றைய தினம் செய்ய வேண்டியவை எல்லாம், அவர் எப்பொழுதுமே ஜலத்தில் இருந்து கொண்டுதான், தண்ணீரில் இருந்து கொண்டுதான் நிறைய ஜபம் செய்வார். இது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு, அந்த ஜல குளக்கரையில் நதிக்கரையில் உட்கார்ந்துதான் அவர் ஜபம் செய்து கொண்டே இருப்பார். இது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்வு. அன்றைக்கும் அதே போல் அவர் தன்னுடைய ஜபங்களை முடித்து கொண்டு அதன் பிறகு அந்த தண்டத்தை கையில் எடுத்து கொண்டாராம். அதுவரையில் அந்த தண்டம் அப்படியே நின்றிருந்ததாம். பொறுமையாக மேலே கரைக்கு ஏறிய வந்த பிறகு தண்ணீர் அடித்து கொண்டு ஓடியதாம். சித்து வேலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், ஆனால் அதை பயன்படுத்தினால் தன்னுடைய பலன், அதாவது இந்த ஜபத்தினுடைய பலன் போய்விடும் அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதும் எந்த இடத்திலும் அவர் எதையுமே வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார். மகாபெரியவர் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய பெருமை. அப்படிப்பட்ட மகானை எல்லோரும் வணங்குவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்.